हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। மழைக்காலத்தில் மழை நிறையா பொழியும், அந்த மழை கடலில் பொழியும் பொழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது ஏரிகளில், ஊரில் இருக்கக்கூடிய குளங்களில் அந்த மழை பொழியும் பொழுது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது மாதிரி சிலருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடலில் பொழிகிற மழை மாதிரி யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. சிலருடைய பேச்சுக்கள் குளங்களில் ஏரிகளில் பொழியக்கூடிய மழை போல இருக்கும். இன்னும் சிலருடைய பேச்சுக்கள் நல்ல தாகத்தோடு தவிச்சிருக்கனுடைய வாயில் அந்த நீரை நாம் கொடுத்தா அவனுக்கு அப்பாடா அப்படின்னு எப்படி ஒரு சாந்தி வருமோ, உயிர் வந்தது அப்படின்னு அப்படி நினைப்பானோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். ரொம்ப பெரியவர்களுடைய உபதேசங்கள்லாம் நம்முடைய மனதுக்கு அப்படி ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. யாராவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம யோசித்து 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 அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருவோம். அப்புறம் ஒரு பதில் சொல்லுவோம், இல்லை இல்லை இப்படி எடுத்துக்கோ அப்படின்னு அடுத்ததாக ஒரு பதில் சொல்லுவோம். ஆனால் மகான்கள்லாம் சில விஷயங்களுக்கு ஷார்ப்பாக ஆன்சர் பண்ணுவா, அந்த ஆன்சரையும் ரொம்ப யோசிக்காமல் டக்குனவா வாயிலிருந்து வரும். ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுடைய கேள்வியானது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அப்படி வந்து விழும். பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது இது மாதிரி அவர்கிட்ட சில பேர் கேள்வி கேட்டதையும் அதுக்கு அவர் ஷார்ப்பாக என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு சின்ன ஒரு 20 வயது ஒருவர் இருப்பார், ஒரு இளைஞர். பகவான் ரமணரை பார்த்து, சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளை காண்பிச்சாராமே, அது மாதிரி உங்களால் எனக்கு கடவுளை காமிக்க முடியுமா அப்படின்னார். அடுத்த செகண்ட் பகவான் ரமணர் என்ன பதில் சொன்னார்னா, கேள்வி கேட்கிறவர் விவேகானந்தராக இருந்தால் என்னால் காண்பிக்க முடியும். என்ன ஒரு ஷார்ப் ஆன்சர், அதுக்கு மேலே பெருசாக பதில் இல்லை, ஒரே ஒரு லைன், ரொம்ப அழகான ஒரு பதில். மற்றொரு சமயத்தில் ஒருத்தர் பகவான் ரமணருடைய தரிசனத்துக்கு வந்தார். நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா எல்லோருடையும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கேன், அவர்களெல்லாம் விட்டுட்டு திருவண்ணாமலையில் வந்து தனியாக இந்த மாதிரி மலை குகை கோவில் அந்த மாதிரி இடங்களில் அமர்ந்து தியானம் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டான். ரமணர், வேண்டாம் வீட்டில் இருந்துட்டே பண்ணு, அதுதான் நல்லது உனக்கு அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், நீங்கள் மட்டும் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்து திருவண்ணாமலையில் தியானம் பண்ணினேல் ஆத்ம விசாரம் பண்ணினேல், என்ன மட்டும் வீட்டிலேயே இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னா, உடனே பகவான் ரமணர் சொன்னார், நான் வந்து வீட்டிலேயே இருந்து தியானம் பண்ணலாமா இல்லை வந்து திருவண்ணாமலையில் வந்து பண்ணலாமான்னு நான் யார்கிட்டையும் ஒன்ன மாதிரி போய் கேட்கலையே அப்படின்னார். ஒரு அழகான பதில்,
அடுத்த செகண்ட் அடுத்ததாக ஒரு அம்மா அடிக்கடி ரமணருடைய தரிசனத்துக்கு வருவாள். கொஞ்ச நாளாக அந்த அம்மா தரிசனத்துக்கு வரல. அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து பகவான் ரமணருடைய தரிசனத்துக்கு அந்த அம்மா வரும்பொழுது ரமணர் கேட்கிறார், ஓடி ஓடி வருவியே, எங்கே உன்னை கொஞ்ச நாளாக காணும் அப்படிங்கிறா. இந்த அம்மா சொல்கிறா, வீடு மாறி ரொம்ப தூரக்க போயிட்டேன் அப்படிங்கிறா. நடந்து வர்றது கஷ்டமாக இருக்கா? அது கஷ்டம் இல்லை, வர வழியில் ஒரு மயானம் இருக்குது, அந்த மயானத்தை தாண்டி வர்றது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்க. உடனே ரமணர் சிரிச்சுண்டே, மயானத்தில் செத்துப்போன பொணம் தானே இருக்கும், பொணத்தை பார்த்து எதுக்கு பயப்படணும், உயிரோடு இருக்கிறவளை பார்த்து தான் பயப்படணும் அப்படின்னார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பொணம் ஏதாவது அடிக்க போகிறதா, திருட போகிறதா, மனுஷனை பார்த்து தான் பயப்படணும். டக்குன்னு ஒரு பதில், செத்துப்போனவாளை பார்த்து எதுக்கு பயப்படணும், உயிரோடு இருக்கிறவாளை பார்த்து தானே பயப்படணும் அப்படின்னார். இன்னும் ஒரு சமயத்தில் ஒருத்தர் திருவண்ணாமலையில் ரமணர் இருக்கிற காலத்தில் ரமணரோடையே இருந்துட்டுருந்தார். கொஞ்ச நாள் கழித்து ரமணர்கிட்ட வந்தார், நான் வந்து வேறு ஒரு குருவை மாற்றிக்கலான்ருக்கேன் அப்படின்னார். ரமணர் பேசாமல் இருந்தார். திரும்ப திரும்ப அவர் வந்து, நான் உங்களை விட்டுட்டு வேறு ஒரு குருகிட்ட போகலான்ருக்கேன். அடுத்த க்ஷணம் ரமணர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, குருவை மாற்றின்றேரு தப்பு இல்லை, ஆனால் அடைய வேண்டிய லட்சியத்தை வாழ்க்கையில் என்றைக்கும் மாற்றிக்காது, அதில் ஸ்திரம்மார் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு பதில் அவர்களால் தான் அந்த மாதிரி வந்து ஒரு பதில் வந்து அழகாக கொடுக்க முடியும். நானும் இந்த பதிலெலாம் சிந்தனை பண்ணி பார்த்துருக்கேன். அது எவ்வளவு அழகாக அவர்கள் பதில் சொல்கிறா. ஒருத்தன் ரமணரை தரிசனம் பண்ணும்பொழுது அவர்கிட்ட வந்து, நீங்கள் என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் சிரிச்சின்றார். திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்து, நிச்சயமாக நீங்கள் என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார், ஒரு இடத்துல ரெண்டு பேர் படுத்துட்டு தூங்கினா ஒருத்தருக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவை பாதியில் அவனுக்கு அந்த கனவு மேலே வரலை, ஏதோ எழுந்துட்டான். காலையில் பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு, நேற்றுக்கு ராத்திரி ஒரு அருமையான கனவு வந்தது, பாதியில் நான் எழுந்துக்கும்படியாக எடுத்து அந்த கனவு விட்டு போயிடுத்து, நீ சொல்லு மீதி நடந்ததே அப்படின்னாக்க, அவன் எப்படி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம காணக்கூடிய கனவு அவர்களுக்கு வருமான்னு, அது மாதிரி தான் ரமணர் சொன்னார், நீ ஏதோ மனதில் நினச்சிண்டு, நான் அதை நினச்சிக்கிறதா நினச்சிண்டு, எங்கிட்ட வந்து நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டுருக்கேள், நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டுருக்கேள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் இருக்குது அப்படின்னா. இப்படி தான் மகான்களுடைய இப்படி அவர்கள் வரக்கூடிய பக்தர்களோட அவர்களுடைய வாழ்நாளில் அப்பப்போ பேசியிருக்கிறதெல்லாம் எடுத்து படித்து பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவர்கள் வந்து அவர்கள்ட்ட வரவாளுக்கு அவ கேள்வி கேட்கும்பொழுது உடனே எந்த ஒரு யோசிக்காமல் அழகாக ஒரு பதில் அப்படியே சொல்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகாக இருக்கும். அதில் ஒரு ரெண்டு விஷயங்களை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பகிர்ந்து கொண்டேன். Krishna, Krishna, Krishna.